மூன்று எழுத்துக்காரரே ஜனாதிபதி வேட்பாளர் மொட்டுகட்சி அதிரடி. ரணில மாட்டிக்கொண்ட கோடாபய சாட்சியம் வழங்க தயார். மாதாந்தம் 100 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் போக்குவரத்து சபை. விடுதலை புலிகள் நாட்டிய தேக்கு காட்டுக்குள் அட்டகாசம். காடியர்களால் துரத்தி துரத்தி தாக்கப்படும் கஜேந்திரன் எம்பி முன்னாள் முதல்வர் விசாரணை. கஜேந்திரன் எம்பி மீதான தாக்குதல் விவகாரம் சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை. இதுதான் இலங்கை அரசாங்கத்தின் நல்லிணக்கமா? திருகோணமலை சம்பவம் குறித்து பவானி பொன்சேகா கேள்வி. வடகொரியா திரும்பினார் கிம் ஜாங் உன். மூன்றெழுத்துடையவரே மொட்டுக்கட்சியினர் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் 1.5 மாதமளவில் அது தொடர்பில் பகிரங்கமாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என ஜன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவித்தார். தங்கத்துக்கு ஏன் அதிக விலை? மாணிக்கம் முத்துகளுக்கு ஏன் மதிப்பு? அவை வீதியில் கொட்டி கிடந்தால் கருங்கல்லுக்குரிய மதிப்பே கிட்டும். எனவே மொட்டுக்கட்சி ஜனாதிபதி வேட்பாளரும் பெருமதி மிக்கவர். பதற்றப்பட வேண்டாம். உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும். அரசியலின் நிராகரிப்பு என்பது நிரந்தரம் இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணமும் இதற்கு சிறந்த சான்று என்றார். சேனல் 4 ஊடகம் தன் மீது முன்வைத்துள்ள போலி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் வாக்குமூலம் வழங்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சே தெரிவித்தார். உயிர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான சேனல் 4 தொலைக்காட்சியின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்துள்ள ஆணைக்குழு தொடர்பில் கோடபய கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் என மின்னிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. என் மீதான போலி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எந்த விசாரணைக்குழு முன்னிலையும் வாக்குமூலம் வழங்க தயாராக உள்ளேன். எனவே ஜனாதிபதி ஆணைக்குழு என்னை அழைத்தால் அந்த ஆணைக்குழு முன்னிலையில் நான் வாக்குமூலம் வழங்குவேன். என் மீது போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உண்மைகளை மறைக்க முடியாது. உண்மைகள் வெளிவர வேண்டுமெனில் நான் வாக்குமூலம் வழங்கியே தீர வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் மாதாந்தம் சுமார் 100 பேருந்து நடத்துனர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதனால் அவர்களுக்கு பதிலாக புதிய நடத்துனர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் லலித் டி அஸ்விஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் பல்வேறு மோசடி சம்பவங்கள் காரணமாக மாதாந்தம் சுமார் 100 பேருந்து நடத்துனர்களை பணிநீக்கம் செய்ய நேரிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. அதன் காரணமாக பேருந்து நடத்துனர்கள் 381 பேரையும் சாரதிகள் 912 பேரையும் புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அஸ்வில் அல்விஸ் தெரிவித்துள்ளார். தனிநாட்டு கோரிக்கையோடு ஆயுத வழி போரில் இறங்கியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அவர்கள் காலத்தில் செய்த சமூக நலன் சார்ந்த செயல்கள் பல இன்று நன்மை அளிக்கின்றன. ஆனால் நன்மை அடையும் மக்கள் அவ்வப்போது அவற்றை மீட்டி பார்க்க தவறுவதில்லை. அத்தகைய செயல்களில் ஒன்றுதான் மேல் வனமாக்கல் செயல்பாடு. வன்னியின் எல்லா காடு சார்ந்த வீதிகளிலும் தேக்கு, சஞ்சீவி, மலைவேம்பு, வேம்பு காடுகளை காணலாம். இது விடுதலை புலிகள் முயற்சியலானவை என்பது திட்ட தெளிவு. காடுகளை பாதுகாப்பதற்காகவும் காட்டு வளங்களை திட்டமிட்ட முறையில் பயன்படுத்துவதற்காக வனவள பாதுகாப்பு பிரிவை உருவாக்கி திறமையான செயற்பாடுகளை வெளிக்காட்டியிருந்தனர். அவள் அதிகமான மது போதையினால் ஏற்படும் குழப்ப நிலைகளின் போது ஏற்படும் சண்டை சச்சரவுகளுக்காக விடுதலை புலிகளால் வழங்கப்பட்ட தண்டனை வித்தியாசமானது. குடும்பங்களில் சரி, பொது இடங்களிலும் சரி, மது போதையில் அவர் போடும் சண்டைகளுக்காக அத்தகைய தண்டனைகள் கிட்டும். கோபத்தால் ஏற்படும் முரண்பாடுகளினால் கூட அந்த தண்டனையை அனுபவித்தவர்கள் பலர் உண்டு. வீதியோர காடுகளை வெட்ட விடுவார்கள். அந்த நிலம் சுத்தமாக்கப்பட்ட பின்னர் மரக்கண்டுகள் நாட்டி வளர்க்கப்படும். அப்படி வளர்த்த தேக்குகள் தான் இந்த காடுகளின ஒட்டு சொட்டான். முள்ளிய வலை வீதியில் உள்ள தேக்கு காடுகளை நினைவு கூர்ந்தார் கூலா முறைப்பைச் சேர்ந்த வயதான ஒருவர். இந்த காடு முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்திற்கு அண்மையாக ஆரம்பித்து கூலா முறைப்பு வழிப்பிள்ளையார் ஆலயம் வரை நீண்டு செல்கிறது. இடையிடையே சஞ்சீவி மற்றும் மலைவேம்பு போன்ற வேறு காடு மரங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதியின்றி வெட்டப்படும் மரங்களை கட்டுப்படுத்துவதற்காக விடுதலை புலிகள் நடைமுறைப்படுத்திய தண்டனையில் இதுவும் ஒன்று. வழங்கப்படும் மரக்கன்றுகள் குறிப்பிடப்படும் இடங்களில் நட்டு துளிக்கும் வரை நீரூற்றி வளர்க்க வேண்டும். கன்றுகள் பட்டுப்போனால் புதிய கன்றுகள் வழங்கப்படும். அந்த தண்டையினால் மரங்கள் வெட்டுவது மெதுவாக குறைந்ததாக கூறினார் இந்த தண்டனைக்குள்ளான ஒருவர். இந்த தண்டனை முறையை அவர் பாராட்டியும் கருத்துரைத்தமை குறிப்பிடத்தக்கது. சரி, தற்போது வன்னியில் காடுகளின் அளவு வெகுவாக குறைந்து வருகிறது. இயற்கை காடுகளும் சரி, மீள் வனமாக்கல் காடுகளும் சரி, அபிவிருத்தி மற்றும் விவசாய செய்கிற பெருமளவு காடுகள் காணாமல் போகின்றன. பாதுகாக்கப்பட்ட வனங்கள் எல்லைப்படுத்தப்பட்ட போதும் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்களுக்காக முல்லைத்தீவு மாவட்ட மணலாற்று பகுதி காடுகள் செல்லரிப்பு போல மெல்ல மெல்ல காணாது போவதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றார்.
தியாகதேவன் திருவேனின் உருவப்படத்தை தாங்கிய வாகன ஊர்தியை காவல்துறையினர் வேடிக்கை பார்க்க சிங்கள காடையர்கள் தாக்கி சேதப்படுத்தியமையும் அவ்வாகன அணியோடு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் தாக்கப்பட்டமையும் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்டு முராண்டித்தனம் என ஜால் மாநகர முன்னாள் முதல்வரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தியாகி திலீபன் அண்ணாவின் உருவப்படத்தை தாங்கிய வாகன ஊர்தியை காவல்துறையினர் வேடிக்கை பார்க்க சிங்கள காடையர்கள் தாக்கி சேதப்படுத்தியமையும் அந்த வாகன அணியோடு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் தாக்கப்பட்டவையும் ஏற்றுக்கொள்ள முடியாத காட்டு முராண்டித்தனம். இந்த ஈன செயலை வன்மையாக கண்டிக்கின்றேன். உண்ணா நோன்பிருந்து அகிம்சை போர் தொடுத்து ஈகச்சாவடைந்த உத்தமனை நினைவு கூறக்கூட இந்த மண்ணில் அனுமதி இல்லை என்பதை இது காட்டி நீக்குது. இந்த செயல் இந்த நாட்டில் ஒருபோதும் நல்லிணக்கம் சாத்தியம் இல்லை என்பதையும் தமிழ் மக்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ அனுமதிக்கப்பட போவதில்லை என்பதையும் பட்டவர்த்தனமாக காட்டுகின்றது. இதனை சர்வதேசம் கண்டும் காணாமல் இருப்பதுதான் வேதனையானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மீது தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக காவல்துறை மா அதிபர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மீது காவல்துறையினர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர், தாக்குதலை மேற்கொண்டவர்களை இலகுவாக அடையாளம் காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருகோணமலையில் தியாகி திலீபனின் ஊர்தி தாக்கப்பட்டமையும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தாக்கப்பட்டமையும் இலங்கையில் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுவதற்கான மற்றொரு உதாரணம் என மனித உரிமை சட்டத்தரணி பவானி பொன்சேகா ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் இதனையான் நல்லிணக்கம் என தெரிவிக்கின்றது என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகமும் ஏனையவர்களும் இதுகுறித்தும் வன்முறையை தெளிவாக தூண்டும் ஏனைய விடயங்கள் குறித்தும் கேள்வி எழுப்புவார்களா என ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பவானி பொன்சேகா, இலங்கையில் ஆழமாக வேறுண்டியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்காக பொருளாதார முயற்சி மாத்திரம் போதுமானது அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தனது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று நாடு திரும்பியுள்ளார். கிம் ஜாங் உன்னின் இந்த பயணத்தினை தென்கொரியா கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் இயோல் தெரிவிக்கையில், ஆயுத பரிமாற்ற ஒப்பந்தம் குறித்து வடகொரியா பேச்சுவார்த்தை நடத்தியது ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்துக்கு எதிரானது. எனவே வடகொரிய ரஷ்ய இடையே இந்த இராணுவ ஒத்துழைப்பை சமாளிக்க ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என மற்ற உலக நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.